மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தாயும் தந்தையுமாகிய இறைவனின் அன்பும் தலைவரும் சகோதரனுமாகிய இயேசுவின் அருளும் தோழரும் துணையாளருமாகிய தூயாவின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறப்பு என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு நிலை. இறப்பு யாரையும் எவரையும் பிரித்து பார்ப்பதில்லை. இறப்பு இதிகாசங்களில் தேடினாலும் இயல்களை தேடினாலும் ஆள் மனதில் தேடினாலும் பதிலாக அமைவது துயரம் மறு இணங்க வாழ்வு. துயரம் இறந்தவர்களை பிரிந்து வாழும் மன்னவ வாழ் மனிதருக்கு விண்ணவ வாழ்வு சுவாசம் இழந்து இதை அமைதியில் உறைபவர்களுக்கு அவர்தான் எங்களோடும் குடும்பத்தோடும் இவ்வூர் மக்களோடும் அன்போடும் பாசத்தோடும் நல் உருவோடும் வாழ்ந்தவர்கள்தான் பாசப்பாட்டி மருகியிருந்தார். இவர்கள் 15/1928 நாள் கோற்றப்பட்டியில் இருக்கும் மகளாக பிறந்தார்கள். இளமை முதல் ஒவ்வொரு நாளும் நன்மை தனத்திலே தன்னை வளர்த்து கொண்டவர்கள். அதன் பரிசாக அவர்களுக்கு வாழ்க்கை துணையாக கிடைத்தவர்தான் சபரிமுத்து என்னும் பட்டாளத்தார். இவரை மனம் முடித்தது முதல் இருவரும் இன்ப சோலையாக தங்களது இல்லற வாழ்வை அமைத்து வாழ்ந்து வந்தார்கள். 3 பெண் பிள்ளைகளையும் மேரி பவுலா பேரி மற்றும் 2 மகன்களையும் மைக்கேல் சிங்கராய இவர்களை இறைவன் தங்களுக்கு தந்த மேலாக பரிசாக எண்ணி ஈன்றெடுத்து வளர்த்தவர்கள். ஒழுக்கம் பண்பாடு கட்டுப்பாடு நன்னெறி தாராள குணம் போன்ற அனைத்து நற்பண்புகளிலும் தன் குழந்தைகளை சிறிதும் தவறாமல் பிசராமல் நல் சான்றோர்களாய் இறை பக்தியுள்ளவர்களாய் வளர்த்த பெருமை நம் மருகிருதம்மாள் பாட்டியை சாரும். இவர்கள் தங்கள் குழந்தைகளை மட்டுமல்ல என்னை போன்று இவ்வூரிலே வசித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன் பிள்ளையாகவே எண்ணி எங்களுக்கு நன்னெறிகளை புகுத்தியவர்கள் பாசம் காட்டியவர்கள் பசியை போக்கியவர்கள். இவர்களிடம் பிள்ளைகள் மிகவும் எளிதாக செல்வார்கள். காரணம் இவர்களுடைய பிள்ளை மனம் கொண்ட அந்த இதயம். இவர்களுக்கு சிறு பிள்ளைகள் தான் அதிகம் பிடிக்கும். ஏன் என்று கேட்டபோது அவர்கள் கூறிய பதில் இவர்கள் மூலம்தான் நான் என் இறந்த மகள் பேபியை காண்கிறேன் என்று அடிக்கடி கூறுவார்கள். இவர்கள் எங்களை நாங்கள் சிரிப்பை பார்த்து மகிழ்ந்தவர்கள். மேலும் பிள்ளைகளின் இவர்களுடைய பிள்ளைகளின் 3வது மகளாக ரெவரண்ட் மதர் பாத்திமா பவுலா அவர்களை தேவன் இயேசுவுக்காக தாரை பார்த்து அவருடைய மகிமை பொருந்திய அமைதியான பக்குவம் உள்ள துறவியாக இவர்கள் வாழ்ந்து வருவதை ஒவ்வொரு நாளும் பூரித்து மகிழ்ந்தவர்கள். அவர்கள்தான் இன்றைய எம் இதய தூய இதய மரியம்மை சபையின் தலைமை அல்ல நம் பாட்டியின் பாசமிகுமார்கள். தன் வாழ்வு சுவாசம் அனைத்தும் தன் கணவன் தான் என்று வாழ்ந்தவர்களுக்கு இறைவன் 2009 ஒரு மிகப்பெரிய இழப்பை தந்தார். அந்த இழப்பு என்னவென்றால் தன் கணவனை இழந்தது. அவர் இறந்தது முதல் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்காகவே அவருடைய ஆன்ம சாந்திக்காகவே வாழ்ந்து ஜெபித்தவர்கள். மருகிருதால் என்ற இவருடைய பெயரோடு கூடிய மகிமை என்னவென்றால் இவர்கள் மகிமை நிறைந்தவர்கள் மிகுந்த இறக்க குணம் மிக்கவர்கள். இவர்களின் பிரிவு ஈடு செய்ய முடியாத ஒன்று. இவர்கள் இம்மண்ணில் இருந்து இப்போது விண்ணகம் சென்றாலும் இவர்கள் இங்கு வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வருடமும் இவர்கள் யாரையும் பிரித்து பார்த்தவர்கள் அல்ல. தன்னலம் நாடாதவர்கள் பிறர் மீது அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்தியவர்கள் மிகவும் இயல்பாக இருக்கக்கூடியவர்களே. இவர்களுடைய இந்த பிரிவிற்காகவும் இவர்களுடைய ஆன்ம சாந்திக்காகவும் ஜெபிக்க வந்துள்ள ஒவ்வொருவரையும் இவர்களது பெயரால் வரவேற்று வாழ்த்துகிறோம். உங்கள் ஒவ்வொருவரின் இந்த ஜெப அமைதி இவர்களுக்கு நித்தியமாக நித்திய அமைதியில் இடம்பெற்று தரும். இவர்கள் தொடர்ந்து நித்திய சாந்தியில் நிலைத்து இறைவனோடு இணைந்து மகிழ அனைவரும் ஜெபிப்போம். மேலும் இன்று என் தர்மநாதபுரம் ஊர் பெற்றது பெரும் பேர். ஏனென்றால் இவ்வளவு அருட்தந்தையர்களையும் அருட்கணியர்களையும் எம் இந்த ஆலயமும் இவ்வூர் மக்களும் சந்தித்தது.
நீங்கள் நிச்சயமாக எம் பாட்டிக்கும் எம் ஊர் மக்களுக்காகவும் ஜெபிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து தெய்வீக திருப்பலையில் எம் பாச பாட்டி மருத்துவத்தால் அவர்களுக்காக அவர்களுடைய நித்திய இணைப்பாற்றிற்காக ஜெபிக்க வருகின்றோம். நம்மிடம் தலையாக இருக்கின்ற குறைகள் குற்றங்கள் பாவங்கள் நினைத்து பார்த்து மனவருத்தி மன்னிப்பு வேண்டுவோம். சிறப்பாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்வாகிய கொடையை இறைவனுக்கும் பிறருக்கும் ஏற்ற வகையில் முழுமையாக வாழாத குற்றங்களுக்காக மனவருந்தி இறைவனிடமும் இறை மக்களிடமும் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Yeah.
காண்பதும் இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் உமக்கு இயல்பாகும். என்னுடைய அன்னை மரியம்மா இன்று இவ்வளவு வாழ்ந்துவிட்டு வந்து சேர திருவுளமானே. இவள் உம்மிடம் நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு வாழ்ந்ததாம். தம்மையான தாயகம் அடைந்து முடிவில்லா பேரின்பம் பெற்றிட செய்த வீராக உம்மோடு தூய ஆவின் ஒன்றிற்கும் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாருகின்றோம். அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இருந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தில் இருந்த இருந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தில் இருந்த இருந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மன்னகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மன்னகமும் மறைந்துவிட்டன. கடலும் இல்லாமல் போயிற்று. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த நேரம் மரணம் என்று சொல்ல முடியுமோ? இந்த நேரம் அழைப்பு வரும் மனது சொல்லுமோ? அந்த நேரம் அவனறிந்த பரம ரகசியம். அந்த நேரம் இதயம் காணும் இறைவன் ராஜ்யம். எந்த நேரம் மரணம் என்று சொல்ல முடியுமோ? எந்த நேரம் அழைப்பு வரும் மனது சொல்லுமோ? அந்த நேரம் அவனறிந்த பரம ரகசியம். அந்த நேரம் இதயம் காணும் இறைவன் ராஜ்யம். வராத வாழ்வு வந்ததென்று உள்ளம் எண்ணிடும். பெறாத வாழ்வு கண்டதென்று உடலும் எண்ணிடும். வராத வாழ்வு வந்ததென்று உள்ளம் எண்ணிடும். பெறாத வாழ்வு கண்டதென்று உடலும் எண்ணிடும்.
நேரம் அழைப்பு வரும் மனது சொல்லுவோம் அந்த நேரம் அவனறிந்த பரம ரகசியம் அந்த நேரம் இதயம் காண் இறைவன் ராஜ்யம் பேரப்பிள்ளைகள் மற்ற உறவுகள் அனைத்தோடும் சேர்ந்து
லாசரின் கல்லறையிலே கண்ணீர் வடித்த ஆண்டவர் தொடர்ந்து கண்ணீர் வடிக்கிறார். உங்களோடு நான் இருக்கிறேன், உங்கள் அழுகை என் நெஞ்சையும் கிழிக்கின்றது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த குடும்பத்தில் தொடர்ந்து இருக்கிறது. நம்பிக்கையூட்ட, ஆறுதல் அளிக்க, விசுவாச பயணத்தில் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று இரண்டு சகோதரிகளும் சொன்னார்கள். ஆண்டவர் அந்த சகோதரனை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்தார். ஆனால் அது தற்காலிக உயிர்ப்பு, ப்ரொபேஷனல் ரெசரக்ஷன், அவ்வளவுதான். லாசர் மீண்டும் இறந்தார். விதவையின் ஒரே மகனை ஆண்டவர் எழுப்பினார், அவனும் மீண்டும் இறந்தார். ஜெயரசின் மகளை ஆண்டவர் எழுப்பினார், அந்த மகளும் மீண்டும் இறந்தார். உண்மையான உயிர்ப்பு எது? உண்மையாகவே விண்ணக உயிர்ப்பு, மண்ணக உயிர்ப்பு அல்ல, விண்ணக உயிர்ப்பு. அதற்கு இந்த தாய் தயாராகிவிட்டார்கள். இன்றைய முதல் ஜபத்திலே நாம் சொன்னோம், மெய்யான தாயகத்துக்கு இவர்கள் போக வேண்டும், அதற்காகத்தான் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னோம். 25 ஆண்டுகளுக்கு முன் ரோமையில் படித்து கொண்டிருக்கின்ற போது எப்போது மீண்டும் இந்தியா திரும்புவோம் என்றுதான் மனம் விரும்பியது. நமக்கோ வானகமே தாய்நாள், மருத்துவமான தாய்க்கு ஆண்டவருடைய வீடு தான் தாய்நாள். அதற்குத்தான் நாம் இவர்களை வழி அனுப்பி வைக்கிறோம். அதுவும் இந்த நற்கருணை பலியினோடு கூட. நற்கருணை பலியை ஆண்டவர் ஏற்படுத்தும் போது நற்செய்தியாளர்கள் 4 வார்த்தைகளை குறிப்பிடுகிறார்கள். அவர் எடுத்தார், ஆசீர்வதித்தார், பிட்டார், கொடுத்தார் என்று. தலைகீழாக பார்க்கும்போது இந்த தாய் முழுமையாக தம்மையே குடும்பத்தினருக்காக கொடுத்தார்கள் என்பதை கேள்விப்படுகிறோம். ஒரு மிலிட்டரியில் வேலை செய்கிற ஒருவரை மனம் செய்து கொண்டு அவருடைய கண்டிப்புக்கு ஈடுபடுத்தும் விதத்தில் பாசமாக பிள்ளைகளை வளர்த்து, உறவுகளை வளர்த்து, எவ்வித மிச்சமின்றி தன்னையே கொடுத்தார்கள். தம்மையே அவர்கள் பிட்டார்கள். ஆண்டவர் அப்பத்தை பிட்டது போல தன்னுடைய உழைப்பு, ஏன் ஆண்டவரை கூட அவரை கட்டாயமாக பிட்டிருந்திருக்க வேண்டும். தன்னுடைய மகள் பேரியினுடைய இறப்பின் போது அதிகமாக பிட்டார். தன்னுடைய மூத்த மகள் விதவையான போது மீண்டுமாக ஆண்டவர் அவரை பிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் கடைசியாக கணவனை பறிகொடுத்த போது. நாம் சாவை சந்திக்கிறோம், அவருடைய சாவை, அவரும் தன்னுடைய வாழ்விலே சாவை சந்தித்தார்கள். ஆனால் இறைவனின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தொடர்ந்து சென்றார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார்கள். 2 வார்த்தை, அன்பான கணவனால், அருமையான பிள்ளைகளால், குறிப்பாக நம்முடைய தலைமை அன்னை சகோதரி பவுலாவால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கூட அவர்கள் விண்ணிலிருந்து மகிழ்ச்சி அடைவார்கள். சகோதரி சொன்னது போல இத்தனை குருக்கள் சகோதரிகளை இந்த கிராமம் பார்க்கிறார் என்ற நிலையில் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்தார், பேர பிள்ளைகளால் ஆசீர்வதித்தார். கடைசியாக முதல் வார்த்தை, ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார், தனக்கு தேவை என்று எடுத்துக்கொண்டார். நன்று நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியரே, என்னுடைய மகிழ்ச்சியிலே சேர்ந்து கொள் என்று ஏற்றுக்கொண்டார். வாழ்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம், நம்முடைய உறவினரை உறவுகளை நினைத்து பார்க்கிறோம். நாமும் ஒரு நாள் எடுக்கப்படுவோம். நாமும் பல்வேறு நிலைகளில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை நாமே பிட்டு கொடுக்க வேண்டும், நம்மை நாமே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் வாழ்வு. ஒரு குடும்பத்தாருடைய வாழ்வு இப்படி இருக்கிறது என்றால் துறவிகளுடைய வாழ்வு, அருள் சகோதரர்களுடைய வாழ்வு, 4 பேராவது நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்னும் நேரத்திலே வாழ நாம் தூண்டப்படுகிறோம். இறைவன் இவருக்கு முடிவில்லாம் பேரின்பம் அளிப்பாராக. ஆண்டவரே, இந்த தாய்க்கு நன்றி. நாங்கள் எல்லாரும் உயிர்ப்போம், நிலையாக உயிர்ப்போம் என்று கொடுக்கின்ற நம்பிக்கைக்கு நன்றி. எங்களுக்காக, எங்களோடு சேர்ந்து நீர் கண்ணீர் வடிக்கிறேன் என்பதற்காக நன்றி. உங்களுடைய பிரசன்னம் இந்த குடும்பத்தை தொடரட்டும். இவருடைய முன்மாதிரிகையில் அனைவரும் வாழட்டும். ஆமென்.
குழந்தை பிரான்சிஸ், கர்தினால் மார்கள், ஆயர்கள், குருக்கள், திருவரத்தார் அனைவரையும் உமது அருள் ஆசிரால் நிரப்ப வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம். நல்ல ஆயிடாம் இறைவா, நம்பினோரை கைவிடாத தேவா, நல்ல பல தலைவர்களால் நாட்டின் நலத்தையும் வளத்தையும் போற்றி போற்றி வளர்த்திட இறைவா உமை மன்றாடுகிறோம். உயிர்த்த இறைவா, உருவில்லா தேவா, இறந்த அன்னை மறைக்கிறத்தால் ஆன்மாவிற்காய் ஜபிக்கின்றோம். நித்திய வாழ்வினை வழங்கி உம் நிறை அன்பில் இவர்களை இணைத்துக் கொள்ள இறைவா உமை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றாங்கிய இறைவா, இறந்த அன்னை மறைக்கிறத்தாளின் பிரிவால் துயரம் அடைந்திருக்கும் இவரது பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், சிறப்பாக இவர்களது மகளாகிய தூய இருதய மரியனை சபை தலைவி அன்னை பவுலா மற்றும் உடல் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று கூறியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய அன்னை மரியம் அவர்களுக்காகவும் அவரை வருந்துகின்ற குடும்பத்தினருக்காகவும் எங்களுக்காகவும் நாம் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த மன்றாட்டுகளையும் இன்னும் எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அத்துணை மன்றாட்டுகளையும் இயக்கங்களையும் கவலைகளையும் பாலத்திலே காணிக்க ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றையெல்லாம் தயவாய் எங்களுக்கு தந்தரில் மாறவும் என்று மன்றாடுகின்றோம்.
Thank you.
मूर्चे उवट उदीटर साधारण जप अमद मुयो उपयीट अमर सन्े अर्पण अन अंबू मदर रेवरेंड मदर सिस्टर फातिमा पावला अवरुक्कु एंगलदु आंद इरंगले सभैयिन पेयरार तेरिविक्किन्देन अदोडु एमदु तूये इरैय मरियन्नै सभै सहोदरिगल मत्तुम् उल्ल पिरर तुरवर सभै सहोदरिगल तुरविगल गुरुक्कल् अनैवरुक्कुम् एंगलदु सभैयिन पेयरार एंगलदु नन्दियै तेरिवित्तुक्कोळ्ळुकिन्रोम् इन्दु आंडवर् नमक्कु आसि वणंगुगिरार आंडवर् नमक्कु आसि वणंगुगिरार सिरियोरुक्कुम् பெரியோருக்கும்
ஆண்டவர் ஆசி வழங்குகிறார். எனவே இன்றைய தினத்தில் திருப்பதியில் பங்கெடுத்து அன்னை மார்கரெட் அவர்களுக்காக ஜெபித்த குடும்பத்தினர், சிறியோ பெரியோ, உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகின்றேன். இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை, நாமோ ஆண்டவரை வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரை வாழ்த்துவோம். இறந்த அம்மா அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவரது ஆன்மா நித்திய நிலைப்பாற்றி பெறுவார்களாக. ஆமீன். நன்றி. கல்வாரி காட்சி. மாட்டோர் இயேசு கிறிஸ்து மேலேங்கு பிறந்து சிந்தியவராய் கல்வாரியிலே கடுமரத்தில் சிலுவை தூக்கிக் கொண்டிருக்கின்ற இறுதி கட்ட நிகழ்வு. அன்னை மரியால் ஒருபுறம், மகதிரின் மரியால் மறுபுறம் நிற்க, இந்த உலகத்து பெண்கள் எல்லாம் அன்னை மரியின் இரு கண்களாலேயே இயேசு கிறிஸ்துவை முற்று நோக்கிக் கொண்டிருந்த கடைசி நேரம். இந்த அற்புதமான காட்சியை இயேசு காவியத்திலே மறித்த கவியரசு கண்ணதாசன் அற்புதமாக புரிந்து பாடுகிறார். இங்கெடுத்து போதிலே பிரித்துவக்கும் திருமகளை இந்நேரம் ஊன்றி வைத்து சிறுவதில் பார்ப்பதற்காக திருமாரா மிகப்படைத்தாள் என்று ஒரு கேள்வியோடு பாடுகிறார். கன்னிமரியால் அழுது கண்ணங்களோடு இயேசுவை உற்று நோக்குகிறார். கடைசி நேரம். அவளுடைய சதுப்பு நில கண்ணங்கள் எல்லாம் கண்ணீரால் கரைந்து கொண்டிருக்க மகளை பேச முடியாமல் பார்த்து கேட்கிறார். என்ன மகளே, உன்னுடைய வளர்ப்பு தந்தையும் என்னை விட்டுவிட்டு சென்று விட்டார். எனக்கு எழுதி இருக்கின்ற ஒரே உறவு நீ தான். நீயும் இப்பொழுது என்னை விட்டு செல்ல இருக்கிறாயே. எனக்கு என்று எதை இந்த உலகத்தில் நீ விட்டு செல்ல போகிறாய் என்று ஆவலோடு கண்ணீரை கரைத்துக் கொண்டிருக்க இயேசுவின் உதடுகள் மெல்ல விரிகின்றன. இவள் தன்னுடைய புத்தி காதுகளை அகலத்திருந்தவளாய் சொல்லு மகனே, என்ன விட்டு செல்ல போகிறாய் என்று கேட்ட பொழுது இயேசு மெல்ல வாய் திறந்து அருளம்மனை பார்த்து இது உன் தாய் என்று கூறி தாயை பார்த்து அம்மா இது உன் மகன் என்று சொல்லி கண்களை மூடுகின்றார். எந்த உறவுக்காக 10 மாதம் சுமந்ததிலிருந்து 33 ஆண்டு அளவாக அவள் காத்து கிடந்தாலோ அந்த உறவு கூட இன்று அவளுக்கு இரவலாக மாறிவிட்ட கடைசி நேரத்தில் அன்னிமரியால் உலகத்தின் தாயாக இயேசு அவளை நிற்கதியாக விட்டு செல்லவில்லை. தன்னுடைய தாயை உலகத்தின் தாயாக அறிவித்து அவர் அந்த உறவை பலப்படுத்தி மறிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இன்று நம்முடைய சகோதரி பவுலா அவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு தோன்றுகின்றது. இத்துணை ஆண்டுகள் இந்த துறவரங்களில் வாழ்ந்தவர், தன்னுடைய தந்தையை பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இழந்தவர், இன்று தாயை இழந்துவிட்ட இந்த நிலையில் தாயை பார்த்து அவர் கேட்கலாம், என்ன அம்மா எனக்கு நீ என்ன விட்டு செல்கிறாய், எதை விட்டு செல்கிறாய், தன்னந்தனியாக இந்த துறவு நிலையிலே நான் இருப்பதா என்ற வேதனை ஒரு தாக்கமாக அவருக்கு இருந்தாலும் இன்று அவர் தன்னந்தனியாக இல்லை. அந்த தாய் உங்களை இதோ இங்கே இருக்கின்ற எங்களுடைய உச்ச உறவுகளாக, எங்களுக்கெல்லாம் ஒரு தாயாக, எங்களுக்கெல்லாம் ஒரு சகோதரியாக, எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, ஒரு அற்புதமான ஒரு உறவை உமக்கு விட்டுத்தான் சென்றிருக்கிறார் என்ற பட்சத்திலே இந்த நேரத்தில் இந்த தாயை இழந்து யாரும் வாழக்கூடாது, யாரும் அழக்கூடாது. இது ஒரு இழப்பு அல்ல, வானகத்தின் மறுபிறப்பு என்ற விசுவாசம் ஒருபுறம் இருந்தாலும் எல்லா உறவுகளையும் நம்மிலே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய இந்த இறப்பு நமக்கெல்லாம் நம்முடைய இறப்புக்கு ஒரு எச்சரிக்கையாக வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை நாம் வளமோடு வாழ வேண்டும். வளமோடு வாழ்கின்ற எல்லாரும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரில் மீண்டும் உயிர்ப்போம் என்ற இந்த நம்பிக்கையை ஒவ்வொரு இறப்பு நமக்கு பறைசாற்றுகின்ற வேளையில் அநேகருடைய இறப்பும் இந்த நம்பிக்கையை மீண்டும் நமக்கு கொடுக்கின்றது. தான் இந்த நிலையில் என்னதான் நம்பிக்கை என்று விசுவாசம் என்று இருந்தாலும் இறப்பு என்பதை ஒரு இழப்பு என்ற மனித நிலையிலே உணர்ந்து வருந்துகின்ற நம்முடைய சகோதரி அவரோடு திறந்திருக்கின்ற உறவுகள் பிற பிள்ளைகள் எல்லாருக்கும் பங்கு மக்கள் சார்பாக இந்த கிராமத்து மக்கள் சார்பாக வந்திருக்கின்ற அருமை சகோதர குருக்கள் அருமையான சகோதரிகள் இறை மக்கள் ஒவ்வொருவரின் சார்பாக ஆழ்ந்த இரக்கங்களை இரங்கல்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்.
இந்த இரங்கல் பாட்டு நாங்கள் பாடுவது இதுதான். தாய் இறந்தாலும் தந்தை இறந்தாலும் என்றும் நாங்கள் உங்களுக்கு உற்ற உறவுகளாக இருப்போம் என்று ஜெபத்தோடு சொல்லி எல்லாம் இறைவன் மறைத்த நம் தாய்க்கு நித்திய இலை பற்றி கொடுக்க அனைவரும் எழுந்து நின்று மன்றாடுவோம். நம்முடைய அருள் சகோதரி கோவலா அவர்கள் நம்மோடு சில வாழ்க்கை சீரியதொரு பந்தயத்தில் ஓடினேன், ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன், வெற்றி பாவை எனக்காக காத்திருக்கின்றது என்று சொன்ன புனிதர் பவுல் அடியாரோடு எங்களது அன்பு அன்னையும் இணைந்து சொன்னார்கள் என்று அதன் காரணமாகத்தான் இந்த ஆலயத்தில் தன்னுடைய உடலை அவர்கள் கையளித்திருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவர்கள் விரும்பியவாறே எவருக்கும் கஷ்டத்தை கொடுக்காமல் நான் செல்ல வேண்டும் என்றார்கள். அதே போல இறைவன் அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றி அழகாக தம்மிடம் எடுத்து கொண்டிருக்கின்றார். அதற்காக அன்பு இறைவனுக்கு எங்குள்ள அனைவர் பெயராலும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது அன்னையின் இந்த இறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர்களுக்காக ஜெபித்து அவர்களின் ஆன்மாவை இன்றே இறைவனிடம் சேர்ப்பிப்பதற்காக பல மறை மாவட்டங்களிலிருந்து சிறப்பாக கும்பகோணம் மறை மாவட்டம், தஞ்சை மறை மாவட்டம், திருச்சி மறை மாவட்டம், சிவகங்கை மறை மாவட்டம், தர்மபுரி மறை மாவட்டம் ஆகிய மறை மாவட்டங்களில் இருந்தும் பல துறவர சபைகளில் இருந்தும் அருட்தந்தையர்கள் காலை முதல் இன்று வரை இந்த நேரம் வரை வந்து எங்களது அன்னையின் ஆன்மாவிற்காக ஜெபித்திருக்கின்றீர்கள். பாண்டிச்சேரி உயர் மறை மாவட்டம், சாரி, ஏன்னா அது என்னுடைய மறை மாவட்டம் இப்பொழுது. அந்த மறை மாவட்டத்தில் மறை மாவட்டங்களிலிருந்து வந்து அனைவரும் ஜெபித்து எங்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கின்றீர்கள். எங்கள் அன்னையை நாங்கள் இழக்கவில்லை, அவர்களை விண்ணகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஏனெனில் அவர்கள் நிறைவான வாழ்வை வாழ்த்திருக்கின்றார்கள். அவர்களை காணும் பொழுது அவர்கள் சொல்வது, நான் விரைவில் இறைவனிடம் செல்ல வேண்டும், ஜெபியுங்கள் என்பதுதான். எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னால் இதோ நான் ஜெபமாலையை ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றேன் என்பார்கள். எனவே எங்கள் அன்னை உங்களை பரிந்து பேசுதலால் இன்று இறைவனிடம் இருக்கின்றார்கள் என்று நம்பி இங்கு வந்திருக்கின்ற மறை மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற அருட்தந்தையர்களுக்கும் பல்வேறு துறவர சபைகளிலிருந்து வந்திருக்கின்ற அருட்தந்தையர்களுக்கும் இங்குள்ள அனைவரது சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் குடும்பம் என்று சொன்னால் இந்த ஊரே எனது குடும்பம் தான். ஒரு தாத்தா, ஐந்து பையன்கள், அவருடைய குழந்தைகள் தான் இங்கு இருக்கின்றார்கள். வேறு யாருமே இங்கு இல்லை. எனவே எங்கள் பெரிய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக எங்களது இமாமலேட் சபையிலிருந்து வந்திருக்கின்ற எங்கள் சபை பொது ஆலோசகர்கள் குழந்தை இயேசு மாநில தலைமைச் சகோதரி திருமிராமையை அவர்கள், வளங்கார் மாநில தலைமைச் சகோதரி ரோசரி அவர்கள், லூர்து அன்னை மாநில தலைமைச் சகோதரி தேவ ஆசிர்வேலி சிறிய புஷ்பம் அவர்கள் இன்று வந்து எங்களது துயரத்தில் பங்கேற்று எங்களுக்கு ஆறுதல் அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சிறப்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நான்காவது மாநிலமாக பெறப்படுத்த அசசி மாநில தலைமைச் சகோதரி வெகு தூரத்தில் இருக்கின்றார்கள். அவர்களால் பயணித்து வர இயலாது. எனினும் அவர்கள் எங்களுக்கு இரங்கல் செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த மாநில தலைமைச் சகோதரி செட்ரிக் ரோசரி அவர்களுக்கும் எங்களது இதயம் கடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல செயின்ட் ஜான்ஸ் சபை சகோதரிகள் இங்கு வந்தார்கள், வந்து ஜெபித்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது அண்ணன் மைடல்ராஜ் பணியாற்றிய பள்ளிகளில் இருந்தும், எனது தம்பி சிங்கராயன் பணியாற்றுகின்ற பள்ளியில் இருந்தும், அவருடைய மனைவி ஜெனி பணியாற்றுகின்ற பள்ளியில் இருந்தும், நான் பணியாற்றிய பள்ளிகள் கல்லூரிகளில் இருந்தும் ஆசிரிய பெருமக்கள் வந்திருந்து எங்கள் துயரத்தில் பங்கேற்று எங்களுக்கு ஆறுதல் அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருப்பலியானது நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று புரத்தாக்குடி பவுர தந்தை பீட்டர் ஆரோக்கியராஜ் அவர்களை அணுகிய பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன் என்று ஒப்புதல் கொடுத்து
नाम
அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரி மறுகிறதாள் உடலை நலிவற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இப்பிறப்பே இவருக்கு மீட்படிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடமவர் அன்பரோடு உள்ள நல்லாயின் அவரை அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா வாழ்வின் பரிவிரக்கத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியுடன் நம்பிக்கையுடன் இரக்கம் மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் என் சகோதரி மார்கரித்தம்மாளுடைய ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் உம் அடியாளர்களுக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீரே உலக வாழ்வில் இவர் மீது பல நன்மைகளை புரிந்துள்ளேன். இவற்றுக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே ஆண்டவரே, இவர் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து உம் அடியாருக்கு பேரன்பு வீட்டின் கதவுகளை திறந்தார்கள். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரியோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ள செய்தாலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, நீ திளைப்பாற்றி இவருக்கு அளித்தளும் இறக்கத்தினால் மரித்த சார் விசுவாசுடைய ஆன்மாக்களும் நித்திரை பாற்றி அடையப்படவன.